லாஸ்ட் வீக்கெண்ட் இன் இந்தியா எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் தி ஃபன். அண்ட் இனியா அண்ட் கௌசிக்கோட லூட்டிஸ் அவங்களோட விளையாட்டுகள் அதெல்லாமே நல்லா பார்க்கலாம். நாங்களும் வந்து நல்லா கேரம் விளையாடணும், ஆற்றுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட் வீக்கெண்டே வந்து இந்தியாவில் வந்து நல்லா ஃபுல்ஃபில்டாக வந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு இனியால் ப்ளாக். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீக்கெண்ட் இன் இந்தியா எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ ஹோல் டே வந்து என்னென்ன பண்ணோன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் கிளம்பிட்டோம், நானும் ஹஸ்பண்டும் பாப்பா கூட்டிகிட்டு போகிறோம். அத்தையெல்லாம் பின்னாடி வராங்க, அத்தை மாமாலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 8:00 மேலே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, சரி ஈவினிங் வரைக்கும் இருக்கிறதுக்காக என்னென்ன திங்ஸ் வேணுமோ பாப்பாவுக்கு மெயினாக வேணும், ஸோ அதெல்லாம் கொண்டு போயிட்டோம். அங்கே வந்து இவரோட மாமா பசங்க இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நல்லா இனியும் அட்டாச் ஆகிட்டா. ஸோ அவங்க பையன் அண்ட பொண்ணு காலையில் பூரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மத்தியானம் குடல் கறி, தம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து அந்த தங்கச்சி வைஷு. ஸோ இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஹேர் கட் பண்ணியிருப்பேன், யூ கட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இவங்க காலேஜ் போகிறாங்க இப்போ தான். ஸோ யூ கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு யூ கட் பண்ணியிருப்பாது. கடைசியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இனியோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டோம்னா, பெரியவங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பூரியும் கறி குழம்பு வந்து சிக்கன் கறி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு கேரம் எடுத்து வச்சுட்ருந்தாங்க. ஸோ அம்மாயி பார்த்திங்க அப்படின்னா அந்த குடல் வந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாயி தான் எப்பயுமே வந்து குடல் க்ளீன் பண்ணுவாங்க. அம்மா இந்த குடலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது கட் பண்ணும். இது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் இந்த குடல் வாங்கி செஞ்சாவே. ஸோ ஃபேமிலியாக இருக்கும் போது தான் இந்த குடல் வந்து வாங்கி செய்ய முடியும், ஏன்னா வந்து நிறைய வரும். ஸோ ஒரு 2-3 ஃபேமிலி ஜாயின் பண்ணும்போது செஞ்சோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, பூரி அண்ட் சிக்கன் கறி. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், பூரி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடின்ட்டாங்க. அதனால் பாப்பா ஒரு இலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் அப்புறம் தம்பி எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி 10:00 மேலே ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ் ஆச்சு கேரம் விளையாண்டு. இது வந்து கொஞ்சம் ஓல்டு கேரம் தான். ஸோ இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி விளையாடலான்னு சொல்லி விளையாண்டோம். ஸோ ஐ லவ் கேரம்.
அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஸோ இனியே தூங்கிட்டு இருக்க கேப்பில் தான் நான் இதெல்லாமே பண்ணினேன். இனி அப்புறம் எந்திரிச்சிட்டா எந்திரிச்சிட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா பத்தியான உணவு சாப்பிட்டு தான் நாங்கள் வெளியே போனோம். அதுக்கு ஸோ கௌஷிக் வந்திருந்தாங்க. கௌஷிக் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சேட்டை, இனியோடவே சேட்டை, இனியை கம்பேர் பண்ணும்போது கௌஷிக் சேட்டை அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சேட்டை பண்ணுறாங்க. ரெண்டு பேரையும் பார்த்துக்கறதுக்கே ஒரு மூணு நாலு பேர் வேணும், சுற்றி சுற்றி மாற்றி மாற்றி தான் பார்த்துக்கிட்டோம். இவன் ஒரு பக்கம் வந்து போய் அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது, அதே மாதிரி இனியாவும் அதே மாதிரி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மாற்றி மாற்றி தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம், பட் நல்லா இருந்தது. ஸோ கௌஷிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உட்காந்துட்டு சிரிப்பான், ஜாலியாக வந்து சிரிச்சுட்டு பேசிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறா. ஸோ யூகட் ஹேர் கட் பண்ண சொன்னேன், கொஞ்சம் ஷார்ட் ஹேர் பண்ண சொன்னேன். நான் ஃபஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணுறேன் யூகட்டை, நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், பட் நானும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டேஸில் யூகட் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்காக தெரியும். ஸோ அதனால் அதை வச்சு அவளுக்கு வந்து கேர்லி ஹேர் தானே, அதனால் லைட்டாகவும் இருக்கும், அவளுக்கு தின்னாக தான் இருந்தது ஹேரு. ஸோ அதனால் வந்து பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா வந்தது. தம் பிரியாணி இஸ் கெட்டிங் ரெடி, உடல் ரத்தம் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு, மத்தியானம் டைமும் ஆயிருச்சு. ஸோ ரெடி டு சர்வ். ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிரியாணி, தம் பிரியாணி, காலையில் வச்ச சிக்கன் கறி கொஞ்சம் இருந்தது, தென் வந்து தயிர் பச்சடி, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குடல் கறி. ஸோ இதெல்லாமே தான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு. ஸோ சித்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி சூப்பராகவே பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்பயுமே சித்தி வந்து பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவங்க தான் வந்து பிரியாணி பண்ணாங்க. தம் பிரியாணி வேணும்னு கேட்டோம்னா தம் பிரியாணி பண்ணாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட், எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி பக்கத்தில் ஆற்றுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சமாச்சு நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எல்லாருமே எங்கள் கேங் எல்லாமே ஆற்றுக்கு போனோம்.
அப்படின்னு ஆற்றுக்கு நடந்து போனோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே போச்சு. ஸோ எல்லோரும் நடந்து போனனால தெரியல, சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வியூ ஈவினிங் டைமு சூப்பராக இருந்தது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எல்லோரும் பேசிட்டு கரெக்டாக ஒரு 1/2 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். கரெக்டாக மழை வந்ததுனால ரிட்டர்ன் வந்துட்டோம். பட் எனிஹவ் சூப்பராக இருந்தது அந்த வியூவை. அதே மாதிரி போகிறது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. யாருமே இல்லை, அந்த பக்கம் மட்டும் ஒருத்தர் துவைச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான். ஸோ அது நல்லா என்ஜாய் பண்ணணும். குட்டீஸும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க அப்பா தோளில் உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஜாலியாக விளையாண்டாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் எனக்கு இந்தியாவில் போச்சு. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணணும் லாஸ்ட் வீக்கெண்டு, மறக்க முடியாத வீக்கெண்டு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து மெமரபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆற்றுல இருக்க வெங்காய தாமரையோட பூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பொறிச்சிட்டு வர சொன்னேன். பார்க்கவே வந்து அப்படியே லைட் லேவண்டர் வித் உள்ள வந்து டார்க் லேவண்டரில் பியூட்டிஃபுல்லான பூ எனக்கு ரொம்பவே பிடிச்சது. பட் ரொம்ப கொஞ்ச நேரம் கையில் வச்சோடனே அது வந்து வாடி போச்சு. அப்புறம் கௌஷிக் அண்ட் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்பாட்டை உட்காந்து நாங்கள் வந்து தான் இந்த ஸ்பாட்டில் தான் உட்காந்து எடுத்தோம். ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக வந்தது. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ ஷூட் அந்த மேரேஜ்க்கு அதெல்லாம் எடுக்கும் போது வேணால் நம்ம இங்கே இந்த பிளேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்தது பிளேஸு. அதே மாதிரி ஈவினிங் டைம்னால கரெக்டாக மழை வர டைமில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரிவர் ஃப்ளோ ஆகட்டும் எல்லாமே வந்து சுற்றி வர கிளைமேட்டை சூப்பராக இருந்தது. வேலை சந்தில் வச்சுக்கல இப்போ.